वेलकम टू माय चैनल नम्बर इनके पाक फिफ्थ स्टैंडर्ड इंग्लिश टर्म थ्री फर्स्ट लेसन लर्न ऑलवेज अंद लेसन दा नम्बर इनके पाक पोरोम नम्बर पाक पोरोम फाइव डिडक्टिव्स इट वाज द सनी आफ्टरनून आफ्टर ए लॉन्ग टाइम इन यूटी अरुण एंड अमुदा वर सिटिंग ऑन देयर बालकनी அதாவது நமக்கு ஆஃப்டர்நூன் சன்னி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம்க்கு அப்புறம் ஆஃப்டர்நூனில் நமக்கு சன்னியாக இருக்குது அருள் நம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பால்கனியில் இருக்காங்க லாஸ்ட் த்ரீ வெக்கேஷன்ஸ் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் தம் ஆஸ் தே வேர் இன்வால்வ் இன் சால்விங் த்ரீ மிஸ்டீரியஸ் கேசஸ் இன் தர் சிட்டி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட் த்ரீ வெக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியில் வந்து ஒரு த்ரீ கேசஸை வந்து அவங்க சால்வ் பண்ணாங்க அது வந்து நம்ம ஒரு ஃபேமஸாக நம்ம அவங்களுக்கு ஞாபகம் இருந்தது அது ரொம்ப எக்ஸைஸ்டாக இருந்தது எக்ஸைட்டடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தே மிஸ்ட் த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீஜித் ஜெஸ்ஸி அண்ட் ஃபாத்திமா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அதை தான் வந்து அவங்களால அவங்க என்ன நேம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா த ஃபைவ் டிடெக்டிவ்ஸ் ஆர் ஃபைவ் டி அப்படிங்கிற நேம் வந்தது இந்த ஃபேமஸ் வேர் ஊட்டி ஆஃப் தர் கரேஜ் அண்ட் ஸ்கில் அதாவது கரேஜ் ஸ்கில்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க போலீஸு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணாங்க அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அட்மையரபுளாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அருள் நமுதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பேப்லோ வாஸ் ஸ்ட்ரீஜஸ் டாக் அதாவது ஸ்ட்ரீஜஸ் டாகையும் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான கேசஸை வந்து அவங்க சால்வ் பண்ணினாங்க இதில் இது வந்து அவங்களுக்கு மெயினாக இருந்தது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க After a week, Srijit, Jesse, Fatima and Pablo came to Amuda and Arul house. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே அமுதா அண்ட் அருள் ஹவுஸ்க்கு வராங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்லோ வந்து ரொம்ப சந்தோஷமாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்ஃபுல்லாக அவங்க கண்டினியூஸாக என்ஜாய் பண்ணுறாங்க ஐ எம் வாஸ் ஸோ ஹாப்பி டு சி யூ ஆல் அமுதா என்ன சொல்கிறாங்க உங்களையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அருள் நவ் வி கேன் ஆல் ஹெட் டு சால்வ் த மிஸ்ட்ரி இட் வில் மேக் அவர் வெக்கேஷன் இன்ட்ரெஸ்டிங் அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களை சால்வ் பண்ணும் போது நமக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வெக்கேஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸ்ரீஜித் மிஸ்ட்ரி டிட் சம்திங் ஹேப்பன் இன் த டவுன் வைல் ஐ வாஸ் கான் அதாவது என்ன என்ன ஸ்ரீஜித் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் இல்லாதப்ப ஏதாவது நடந்ததா அப்படிங்கிறது கேட்குறாங்க அருள் நோ ஸ்ட்ரீ நத்திங் அட் ஆல் அதாவது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அமுதா அர்ஜிட் தட் தே ஆல் கோ டு டவுன் ஃபேர் She told them about the different games, magicians and most importantly the wax works, the studio with many wax figures inside. அதாவது அமுதா என்ன சொல்கிறாங்கன்னா டவுனுக்கு போகிறாங்க அங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றின எல்லா விஷயங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க ஆஃப்டர் ஏ லாஸ்ட் லாட் ஆஃப் பெஸ்ட்ரிங் எவ்ரி ஒன் அக்ரி டு கோ ஆன் தர் வே பேக் த சா இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ஆன் த ஹிஸ் பைக் ஹி வாஸ் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் த ஏரியா இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ஹாஸ் பீன் வெரி பிஸி தஸ் டேஸ் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவர் எப்பொழுதுமே அந்த இன்ஸ்பெக்டர் பிஸியாக இருப்பார் அந்த டேஸில் அப்படிங்கிறதையும் அமுதா சொல்கிறாங்க This made the group crucious among them. What was happening in their city that they had no clue of? அதாவது என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு க்ளூவும் இல்லை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மண்டே Jesse overheard her father talking on the phone about the robbery that was accepted to take place in the museum. அதாவது ஜெஸ்ஸி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதர் வந்து அதாவது மியூசியமில் வந்து நமக்கு ராபரி நடந்தது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஜெஸ்ஸி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரஷ் ஆகி அங்கே போகிறாங்க அங்கே போய் மார்னிங் போயிட்டு வாட் டோல் தெம் வாட் ஷி ஹி அதாவது அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கேட்குறாங்க ஸ்ரீஜித் ஓ நவ் ஐ நோ தட் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் இப்போ வந்து எனக்கு வேலாயுதம் பற்றி தெரிஞ்சிருச்சு லெட் அஸ் சால்வ் திஸ் கேஸ் பிஃபோர் ஹீ டூஸ் அதாவது அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது யார் சொல்கிறாங்கன்னா ஜெஸ்ஸி ஸ்ரீஜித் அவருக்கு என்ன பண்ணுறாங்க நிறைய க்ளூஸ் அந்த சிட்டியில் நியர்பைலேருந்து நிறைய க்ளூஸை கலெக்ட் பண்ணுறாங்க நிறைய திங்ஸை அப்சர்வ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மேன் வி ஷா அந்த ஸ்ட்ரீட் அது அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு மேன் இருக்கிறாங்க அதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க எவ்ரி ஒன் அக்ரீட் டு இட் ஸ்ரீஜித் ட்ரெஸ்ட் ஆஸ் த ஓல்டு மேன் ஸ்ரீஜித் சாட் ஆன் த ஓல்டு மேன் பெஞ்ச் அதாவது ஸ்ரீஜித் வந்து என்ன பண்ணுறாங்க ஓல்டு மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அவர் இருக்கிற பிளேஸ்லேயே இவங்க போய் உட்காடுறாங்க ஸ்டோன் பெஞ்சில்
coughed and sniffed like him. அதாவது அவர் மாதிரியே வந்து ஸ்காஃப் பண்ணுறது ஸ்னீஃப்டு எல்லாமே அவர் மாதிரியே பண்ணுறாங்க. நோ ஒன் குட் ரெகனைஸ் ஸ்ரீஜித். அதாவது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அது வந்து ஸ்ரீஜித் தான் அப்படின்னு. சூன் எ மேன் ஆன் எ சைக்கிள் கம் அண்ட் சாட் நெக்ஸ்ட் டு த ஓல்ட் மேன். அதாவது ஓல்ட் மேனுக்கு நியர்பையில் ஒரு சைக்கிளில் ஒரு மேன் வராரு. ஹீ செட் வேர் ஹாவ் யூ பீன் சின்ஸ் எஸ்டர்டே. அது எங்கே வந்து சின்ஸ் எஸ்டர்டே வந்து உங்களை காணா அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. த மேன் ஹேண்டட் ஓவர் ஸ்ரீஜித் எ பேக்கெட் ஆஃப் சாக்லேட் அண்ட் வென்ட் அவே. அதாவது மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் ஆஃப் சாக்லேட்டை யார்கிட்ட கொடுக்குறாங்க, ஸ்ரீஜித்ட. ஸ்ரீஜித் டுக் த சாக்லேட் அண்ட் கெப்டன் ஹிஸ் பேக்கெட். ஸ்ரீஜித்தின் சாக்லேட்டை வாங்கி அவங்க பேக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. ஹி சா த ரியல் ஓல்டு மேன் கம்மிங் இன் ஹிஸ் டைரக்ஷன் ஃப்ரம் தர் அதர் சைடு. அதர் சைட்லேருந்து அந்த மேன் வரதை அவன் வாட்ச் பண்ணுறான். ஹி ஆல்சோ சா இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ரஷ்ஷிங் அவுட் ஆன் த ஷாப் டுவர்ட்ஸ் ஹிம். அதாவது வேலாயுதம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துடுறாரு எங்கன்னா ஷாப்பில் டுவர்ட்ஸ் ஹிம். ஃபாத்திமா அண்ட் ஜெஸ்ஸி வேர் வாட்சிங் ஆல் ஆஃப் ஹர்ஸ் ஃப்ரம் அஃபர். அதாவது ஃபாத்திமா அண்ட் ஜெஸ்ஸி என்ன பண்ணுறாங்க, அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹி தே காட் ஒரிட் அண்ட் ரஷ் வித் பேப்லோ டுவர்ட்ஸ் த இன்ஸ்பெக்டர். The Pablo started barking and jumping on the inspector. அதாவது பேப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் டுவர்ட்ஸ் இன்ஸ்பெக்டர் போகிற போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளோ வந்து ஒரே பார்க்கிங் அண்ட் ஜம்பிங் பண்ணி இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டருக்கு நியர்பையில் போகுது. இன்ஸ்பெக்டர் வாஸ் அன்னாய்ட் வித் த டாக். அதாவது இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேலாயுதம் அந்த டாகை பார்த்தோன்னே பயந்துட்டாரு. ஸ்ரீஜித் சா இட் இஸ் அன் சான்ஸ் டு ரன் ஃப்ரம் தேர். இதுதான் நமக்கு ஒரு சான்ஸ், அவருக்கு நியர்பைலேருந்து நம்ம ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. தே ஆஸ்க் ஹிம் டு கிவ் த சாக்லேட் டு ஹிம். த ஓல்ட் மேன் வாஸ் பசில். இன்ஸ்பெக்டர் டுக் த ஓல்ட் மேன் டு த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் லாக் அவுட் ஹிம். அதாவது அந்த ஓல்டு மேனை கூட்டிகிட்டு போய் லாக் பண்ணிடுறாரு இன்ஸ்பெக்டர். வைல் திஸ் ஹேப்பனிங் த ஃபைட் இஸ் கேதர்ட் இன் த ஜெஸ்ஸி ஓப்பன் த சாக்லேட் டு ஃபைண்ட் த ஸ்மால் சீட். அதாவது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சாக்லேட்டை ஓப்பன் பண்ணால் நமக்கு அந்த ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீ ஓப்பன் இட் அண்ட் ஃபவுண்ட் த லிஸ்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸ் தே வேர் வெரி கன்ஃபியூஸ்டு. அதாவது அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த சாக்லேட்டுக்குள்ளே லிஸ்ட் ஆஃப் க்ராசரி ஐட்டம்ஸ் இருந்தது. அப்போ அதை பார்க்கும் போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அமுதா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரீ இட் இஸ் இட் எ கோட், இது வந்து ஒரு கோடாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸ்ரீஜித் எஸ் ஆமாம் இது ஒரு கோடு தான். அமுதா ஐ வாண்டர் இஃப் இட்ஸ் அ சேம் கைண்ட் ஆஃப் மேஜிக் பென் லைக் ஒன் யூ ஷோட் அஸ் வென் வி ஷோ இட் அண்டர் த லைட் வி கேன் சீ த ரைட்டிங். அதாவது இது வந்து ஒரு மேஜிக் பென்ல எழுதியிருக்காங்க, நம்ம வந்து ஒரு லைட்டுக்கு அண்டரில் காமிச்சோம் அப்படின்னு லைட்டுக்கு அண்டரில் மேலே வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்க ரைட்டிங் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது அமுதா சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி என்ன சொல்கிறாங்க, இட் குட் பி இட் ஸ்டில் ஹாவ் திஸ் பென் வித் மீ ஐ வில் கோ அண்ட் கெட் இட் அட் ஒன்ஸ். இந்த பென் வந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்குது, நான் போய் அந்த பென் எடுத்துகிட்டு வரேன். Jesse got the magic pen. They flashed the light on the paper and the same words glowed on it. அதாவது அந்த லைட்டை வந்து ஃப்ளாஷ் பண்ணும்போது அந்த சேம் வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த அதில் என்ன மெசேஜ் இருக்குன்னா, டெல் நம்பர் 3 வேக்ஸ் ஒர்க்ஸ் டியூஸ்டே 9 PM நம்பர் 5. அதை என்ன செய்யிருக்காங்க, அதில் இந்த மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும். அருள் டுமாரோ இஸ் டியூஸ்டே ஸோ கோயிங் டு மீட் மீட்டிங் டுமாரோ. அதாவது நாளைக்கு டியூஸ்டே நம்ம எல்லோரும் ஒரு மீட்டிங் போடலாம். அதே மாதிரி வைல் தே சாட் இன் த கார்டன். கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் வந்து ஸ்ரீஜித்தை பார்க்குறாரு. அவர் ஸ்ரீஜித் வந்து ஓல்ட் மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்ததை கவனிச்சாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜித் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ராசரி ஐட்டம் பேப்பரை வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட ஹேண்டட் ஓவர் பண்ணுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட பிஹேவியர் பார்க்கும் போது அவருக்கு ஒரு ஃபியூரியஸாகவும் இருந்தது. அதே அட் த சேம் டைம் இனிமே இந்த கேஸ்லேருந்து நீங்கள் தள்ளி இருங்க அப்படிங்கிறதையும் யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வேலாயுதம். ஸ்ரீஜித் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேக்ஸ் ஸ்டாச்சு பக்கத்தில் நம்ம போவோம், அங்கே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவோம், வேக்ஸ் ஒர்க்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீஜித் வந்து வேக்ஸ் ஒர்க்கில் போயிட்டு அங்கே ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சிடறாங்க. டியூஸ்டே நைட் அன்னைக்கு நைட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து உள்ளார போகிறாரு. அப்போ அங்கே நோட்டீஸ் பண்ணும்போது அங்கே 3 ராபர்ஸ் இருந்தாங்க அண்ட் டைமண்ட் நெக்லஸ் இருந்தது. அதை வந்து அவங்க எடுத்துட்டாரு. அப்போ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதை தவிர எந்த ஒரு சால்வ் ஆகலை. அப்போ ஜெஸ்ஸி என்ன பண்ணுறாங்க, ஜெஸ்ஸியோட ஃபாதர் வேர் இஸ் த ரியல் நெக்லஸ், என்னோடய ரியல் நெக்லஸ் எங்கே அப்படிங்கிறது கேட்குறாரு. அப்போ இந்த நியூஸ் வந்து யார்கிட்ட போய் போகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த 5 days
அதாவது 5 Ds 5 deductives போகுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த விஷயம் கேட்டோடனே, அப்போ அவங்க ஓல்ட் மேன் பெஞ்சுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்ட் மேன் ஏதோ ஸ்டிக்கால் க்ரௌண்டில் ட்ரா பண்ணுறாரு, அதை வேலாயுதம் நோட்டீஸ் பண்ணுறாரு. அப்போ வேலாயுதம் என்ன நினைக்கிறாரு, அந்த ஓல்ட் மேன் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ராவை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வேலாயுதம் வந்து டிஸ்டன்ஸில் இருந்து எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. வேக்ஸ் ஒர்க்ஸே அதில் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பெயிண்டிங்கில் பார்க்கணும் அப்படிங்கிறத ஆர்வத்தோடு இருக்காரு. அட் வேக்ஸ் ஒர்க்ஸ், வேக்ஸ் ஒர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஜித் என்ன சொல்கிறாருன்னா, அமுதா கிட்ட கேட்குறாங்க இந்த நெக்லஸை வந்து நம்ம எங்கே பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதில் அமுதா தாட் ஃபார் த செகண்ட் அண்ட் செட், ஆன் த பிரின்சஸ் ஸ்டாச்சு ஷி ஆல்ரெடி வியர்ஸ் சோ மெனி ஜுவல்ஸ் தட் ஹஸ் வில் டு பி அன்னோட்டிஸ்டு. அதாவது பிரின்சஸ் ஸ்டாச்சுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய ஜுவல்ஸ் இருக்குது, அப்போ நம்ம இந்த ஜுவல்ஸை போட போவோம், யாருமே வந்து கவனித்து பார்க்க மாட்டாங்க. எவ்ரி ஒன் ஐஸ் லிட்டப் தே வாக்டு ஸ்ட்ரைட் டு த பிரின்சஸ் ஸ்டாச்சு தே சா த டைமண்ட் நெக்லஸ். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பிரின்சஸ் ஸ்டாச்சுக்கிட்ட போயிட்டு அந்த டைமண்ட் நெக்லஸை பார்க்குறாங்க. ஸ்ரீஜித் கேர்ஃபுல்லி ரிமூவ் இட் அண்ட் கெப்ட் இன் ஹிஸ் பேக்கெட். ஸ்ரீஜித் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டாச்சுக்கிட்ட போயிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணி கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்க. அஸ் சூன் அஸ் தே கம் அவுட் தேர் வாஸ் எ சீனியர் போலீஸ்மேன் ஸ்டாண்டிங். அதாவது வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல சீனியர் போலீஸ்மேன் நிற்கிறாரு. த சில்ட்ரன் வென் ஸ்ட்ரைட் டு ஹிம் அண்ட் ஹேண்டட் ஓவர் த டைமண்ட் நெக்லஸ். இந்த சில்ட்ரன் வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக அங்கே போய் அந்த போலீஸ்ட்ட அந்த டைமண்ட் நெக்லஸை கொடுக்குறாங்க. தே டோல்ட் ஹிம் த ஹோல் ஸ்டோரி, இந்த ஃபுல் ஸ்டோரியை சொல்லும் போது அப்போ வந்து அந்த போலீஸ்மேன் அவங்க அங்கே இருக்கிற போலீஸ்மேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோட டெடிக்கேட் டுவர்ட் சிட்டிக்கோசரம் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. இதோட உங்களுக்கு இந்த லெசன் ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.